ஹாய் குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னு தெரியுமா? தெனாலிராமன் தன் மேல பொய்யா பழி சுமத்த நினைச்சவங்களை என்ன பண்ணினாருன்னு தான் பார்க்க போறோம். கதையை பார்ப்போமா? வழக்கம் போல அன்னைக்கு அரசரவை கூடிச்சான். அமைச்சர்களும் அரசரும் வந்தாச்சாம். ஒரு ஆள் வந்திருந்தாராம். அரசர் கேட்டாரா, யாரப்பா நீ, எதுக்காக நீ என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்ட்டு கேட்டாராம். அந்த ஆள் சொன்னாரா, அரசே, நான் ஒரு வணிகன். இப்ப நான் ஒரு இரும்பு பெட்டியை கொண்டு வந்திருக்கேன். இந்த இரும்பு பெட்டியில என்னோட முன்னோர்கள் சேர்த்து வச்ச பொருட்கள் எல்லாமே இருக்கு. இதை நீங்க கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த அரசர் சொன்னாரா, இதுல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாராம். அரசே, இதுல என்னோட பரம்பரை சொத்து எல்லாமே இதுலதான் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். சரி, நீ எதனால இதை கொண்டு வந்து இங்க என்கிட்ட பாதுகாப்புக்கு கொடுக்கற அப்படின்னு சொல்லி கேட்டாரா. நான் இப்ப ஒரு யாத்திரை போலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த யாத்திரை முடிஞ்சதும் நான் திரும்பவும் வந்து இந்த பெட்டியை வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் இதை நீங்க பத்திரமா பாத்துருக்கணும் அப்படின்னு சொன்னாரா. அரசர், சரி, இதை நம்ம அரண்மனை கஜானால போடுங்க அப்படின்னு சொன்னாரா. அந்த அமைச்சர்கள்ல ஒருத்தர் சொன்னாரா, அரசே, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பொருட்களை மட்டும்தான் நம்ம கஜானால வைக்கணும். மற்ற பொருட்களை எல்லாம் நம்ம கஜானால வைக்க அனுமதி இல்லையே அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு இன்னொரு அமைச்சர் சொன்னாரா, இதை ஏன் நம்ம ரொம்பவும் திறமையான நம்ம தெனாலிராமன் வீட்டுல வச்சு பாதுகாக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு நம்ம அரசர் சொன்னாரா, இதுவும் நல்ல யோசனையா இருக்கே தெனாலிராமா, உனக்கு இது சரின்னு படுதா அப்படின்னு கேட்டாராம். மன்னர் சொல்றதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லி தெனாலிராமனும் சரி மன்னா அப்படின்னு சொல்லிட்டாராம். தெனாலிராமன் கேட்டாரா, மன்னா, இதனுடைய எடை எவ்வளவுன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். ஆட்களை அனுப்பி இதனுடைய எடையை மட்டும் பார்த்தாராம் மன்னர். அது வந்து 10 குண்டுகள் இருந்துதான். தெனாலிராமா, இதனுடைய எடை 10 குண்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி மன்னர் சொன்னாரா. இந்த பயணியும் தன்னுடைய யாத்திரையை தொடங்கிட்டாராம். தெனாலிராமன் இந்த பெட்டியை எடுத்து கொண்டு போய் அவர் வீட்டுல வச்சாச்சான். தெனாலிராமன் இந்த பெட்டியை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த பெட்டியவே பார்த்துட்டு இருந்தாராம். எதனால பார்த்தா தெரியுமா? கதையை ஃபுல்லா கேளுங்க குட்டீஸ். இந்த பெட்டியை பார்த்துட்டு இருந்த தெனாலிராமன் கொண்டு போய் ஒரு ஓரத்துல வச்சுட்டு அன்று இரவு தூங்கிட்டாராம். அடுத்து மறுபடியும் 1 மாசம் கழிச்சு அந்த பிரயாணி வந்தாராம். அவர் வந்ததும், அரசே, நான் என்னோட யாத்திரையை முடிச்சுட்டேன். நீங்க என்னோட இரும்பு பெட்டியை மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் என்னோட வேலை பார்க்க கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அரசரும், தெனாலிராமா, உங்ககிட்ட கொடுத்த பெட்டியை நீ போய் எடுத்துட்டு வரியா அப்படின்னு கேட்டாராம். தெனாலிராமனும் சரி மன்னா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவர் வீட்டுக்கு போய் அந்த பெட்டியை எடுத்தாராம். பெட்டியை தூக்கும் போது எடை ரொம்ப குறைவா இருந்துச்சா? தெனாலிராமனுக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை இந்த வணிகன் ஒரு ஏமாத்துக்காரனா இருப்பானோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அதுதான் அப்படின்னு உறுதிப்படுத்தின தெனாலிராமன் என்ன பண்ணினாரா, இந்த பெட்டியவே பார்த்துட்டு இருந்தாராம். பெட்டிய சுற்றிலையும் எறும்பு இருந்துச்சான். தெனாலிராமன் அவசர அவசரமா அரண்மனைக்கு போனாராம். அரண்மனைக்கு போய், மன்னா, அந்த பெட்டியை என்னால கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னாராம். ஏன் தெனாலிராமா இப்படி சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்ட அரசருக்கு தெனாலிராமன் சொன்னாரா, அந்த பெட்டிக்கு சொந்தமான முன்னோர்கள் அந்த பெட்டியை எடுக்க விட மாட்டேங்கிறாங்க மன்னா அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு இந்த வணிகர் என்ன பண்ணாரா, அடே ஏமாத்துக்காரா, நீ என்னோட பெட்டியை அபகரிக்க நினைக்கிற அப்படின்னு சொல்லி கூச்சலிட்டாராம். மன்னர் என்ன சொன்னாரா, இதை நான் கண் முன்னே காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாராம். தெனாலிராமன் அவங்க வீட்டுக்கு போய் பெட்டி இருந்த இடத்த காட்டினாராம். பெட்டி இருந்த இடத்த பார்த்த அரசர் என்ன சொன்னாரா, அந்த பெட்டியை தூக்க ட்ரை பண்ணாராம். ஆனா அவர் அதை தூக்கும் போது தெனாலிராமன், அரசே, சற்று பொறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை திறந்து காட்டினாராம். திறந்து காட்டும் போது உள்ள பாத்தீங்கன்னா முழுசும் சக்கரை தான் இருந்துச்சா. அதனால இவன் தன்னை ஏமாத்துறான் அப்படின்ட்டு அரசருக்கு தெரிஞ்சிருச்சான். அரசர் என்ன பண்ணாரா, அந்த வணிகனுக்கு தண்டனை கொடுக்க சிறையில போட சொன்னாராம். அந்த வணிகன் அடி தாங்காம என்ன பண்ணானா, தன்னை பண்ண சொன்ன தன்னுடைய அமைச்சர்கள் 2 பேரையும் அரசர்கிட்ட காட்டி கொடுத்துட்டானாம். அந்த அமைச்சர்கள் 2 பேருக்கும் சேர்த்து சிறையில போட சொல்லி அரசர் உத்தரவிட்டாராம். அப்பெட்டியை கொடுத்த தெனாலிராமன் கிளம்பினாங்களா. தெனாலிராமனும் அரசனும்
போயிட்டு இருக்கிற வழியில தெனாலிராமன் கிட்ட கேட்டாரா, அரசர் அமைச்சரே எப்படி அதுல சக்கரை தான் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தெனாலிராமன் சொன்னாரா, அரசே அந்த பெட்டியை நான் தூக்கி பார்க்கும்போது எடை ரொம்ப குறைவா இருந்துச்சு, அதனால அதை சந்தேகப்பட்டு திறந்து பார்த்தேன். திறந்து பார்த்தப்போ உள்ளுக்குள்ள இருந்தது எல்லாமே சர்க்கரை தான். அதுவும் இல்லாம அந்த பெட்டியை சுத்தி எப்ப பார்த்தாலும் எறும்பு கூட்டம் இருந்துட்டே இருந்தது. அதனாலதான் அந்த வணிகன் ஒரு ஏமாத்துக்காரன் அப்படிங்கறதே எனக்கு புரிஞ்சிச்சு. இத நான் எல்லார் முன்னாடியும் நிரூபிக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களை எங்க வீட்டுக்கே வர வச்சு இந்த உண்மைய உணர்த்தினேன் அப்படின்னு சொன்னாராம். தெனாலிராமனோட புத்தி கூர்மைய பார்த்த மன்னர் தெனாலிராமனை பாராட்டினாராம். குட்டீஸ், ஓகே குட்டீஸ், பாய். நான் உங்களை இன்னொரு கதையில பாக்குறேன். பை பாய்.